உயர்கல்விச் செயலாளர் அவர்களும் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்களும் தேர்வு ஆணையர் அவர்களும் இன்று மாலை 5:30 மணிக்கு அணியிலிருந்து முதலமைச்சர் தளபதி அவர்களுடன் மாணவர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு முறைகளை பற்றியும் மற்ற பல்கலைக்கழகங்களுடைய தேர்வு முறைகளை பற்றியும் விவாதித்தோம். காலையிலேயே துணைவேந்தர்களையும் அதேபோல அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்களையும் சந்தித்து பேசினோம். முதலமைச்சர் அவர்கள் அவருடன் பேசியதனுடைய அடிப்படையில் முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் 20 நவம்பர் டிசம்பர் 1920 நவம்பர் டிசம்பரில் எழுதிய 2020 உண்டான பருவத் தேர்வுகள் அந்த 2020 க்கு உருவான பருவத் தேர்வுகளை எழுதிய பொழுது ஒழுங்கு நிகழ்நிலை தேர்வாக குறிப்பாக ப்ராக்டர்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் நடத்தினாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமில் நடத்திருக்கும் போது பழைய ஆட்சி காலத்தில் முதல்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரியர்ஸ் இல்லை எல்லாரும் பாஸ்ன்னு பழைய அரசாங்கம் அறிவிச்சிடுது. அறிவித்ததற்கு பிறகு கோர்ட்டுக்கு போனாங்க, ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க ஒழுங்காக தேர்வு நடத்தியிருந்தா, ஒழுங்காக இதே வந்து ஆன்லைனில் நடத்தியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த முறையில் ஆன்லைன் தேர்வு நடத்தி அதில் 25% கூட பாஸ் பண்ணல, 75% ஃபெயில் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. அதுவும் ஒழுங்காக அந்த யார் வெற்றி பெற்றார்கள் தோல்வியுற்றார்கள் என்ற அறிவிப்புகள் கூட சரியாக செய்யப்படவில்லை. அதுவும் பல்வேறு நிகழ்வுகளில் பார்க்கிற பொழுது இந்த ஆன்லைன் தேர்வின் பொழுது எப்படி உங்களுக்கு எழுதுவானு உங்களுக்குலாம் தெரியும். ஆன்லைனில் இப்போ ஃபோனில் வந்து ஆன்லைன் எழுதுகிறவங்க இருக்காங்க, டிவி மோலில் வச்சு எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி எழுந்து இப்படி பக்கத்தில் திரும்பினா இப்படி பக்கத்தில் திரும்பினா நீ திரும்பினா காப்பி அடிச்சா அந்த மாதிரிலாம் சொல்லி பல்வேறு முடிவுகள் அறிவிக்கப்படாமலேயே இருந்தன. சுமார் 420,000 பேர் தேர்வுகளை எழுதியிருந்தார்கள். அந்த 425,000 பேர்களில் சுமார் நான் சொல்கிறது, அதில் தேர்வு பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் 110,000 பேர் சுமார், தோல்வியுற்றவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் 120,000 பேர், கிட்டத்தட்ட சுமார் 230,000 பேர் ரிசல்ட் மட்டும் வெளியே வந்தது. மொத்தம் எழுதுனது 410,000 சுமார். அந்த 410,000 பேர் எழுதுனதில் 230,000 பேருக்கு மட்டும் அதில் பாதி பேர் பாஸ் பண்ணால் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டேன்னு அறிவிச்சுட்டு மீதி பேருக்கு இதுவரையில் முடிவே அறிவிக்கப்படவில்லை. இது முறைகேடா இல்லையா? அதைத்தான் மாணவர்கள் முழுமையாக இந்த தேர்வு அண்ணா பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்பட்ட இந்த தேர்வு முழுமையாக சரியாக செயல்படவில்லை, நடத்தப்படவில்லை என்று புகார் செய்து நீண்ட காலமாக இந்த புகார்களை சொன்னார்கள். முதலமைச்சர் தளபதி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அவரிடமும் இந்த முறையீட்டினை செய்தார்கள். கல்வி அமைச்சராக இருக்கிற என்னிடமும் கல்விச் செயலாளரிடம் கூட இதை பற்றி பல்வேறு புகார்களை அண்ணா பல்கலைக்கழகத்திலே தேர்வு இந்த ஆன்லைன் தேர்வு எழுதிய மாணவர்கள் முடிவு வராதவர்கள், முடிவு வந்தும் அதிலே தோல்விவிட்டவர்கள், இன்னும் கேட்டிங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் கூட நாங்கள் நிறைய மார்க் வாங்கியிருப்போம் இதில் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டோம்னு அவர்களும் புகார் செய்தார்கள். அந்த புகார்களின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களை இன்று கூட்டு மாணவர்களையும் கல்வித்துறையினரையும் அவர்களை கலந்து ஒரு முடிவை எடுக்குமாறு குறிப்பிட்டார். இன்று அவரும் கலந்து மாலையிலிருந்து பேசியிருக்கிறார். பேசி மாணவர்களுடைய குறைகளை தீர்க்கிற வகையிலே ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார். அது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் சொன்னதைப் போல அந்த 400,000 மாணவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே எழுதிய அந்த மாணவர்கள் மீண்டும் அந்த தேர்வை ஆன்லைன் மூலமாக எழுதலாம். முதல்ல நடந்த ஆன்லைன் தேர்வு 1 மணி நேரம்தான்,
ஒரு மணி நேரம் ஆன்லைன் தேர்வுனாக்கா அதெல்லாம் டிக் அடிக்கிற கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படியே டிக் பண்ணி அடிக்கிறது 1 ஹவர். அதில் 25% தான் பாஸ் போட்டாங்க. அதில் மாணவருடைய புகார் என்னன்னா, அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் சப்ஜெக்டுக்கே சம்மந்தம் இல்லாத சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க, போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இன்று இந்த மாற்றங்களை செய்து, உங்களுக்கு இனிமேல் இந்த 1 ஹவர் டெஸ்ட்லாம் கிடையாது. அவர்கள் கேட்ட முக்கியமான கோரிக்கை, மற்ற பல்கலைக்கழகங்களில் நடப்பதைப் போல எங்களுக்கு தேர்வுகளை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக மற்ற பல்கலைக்கழகங்களை நடத்துவதைப் போல ஆன்லைனிலே இவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 400,000 பேர்களும் இந்த ஆன்லைன் தேர்வினை எழுதலாம். ஆன்லைன் தேர்வினை எழுதுகிற பொழுது தேர்வுன்னு சொன்னாவே பணம் கட்டணும். ஒரு தேர்வு எழுதிட்டு அடுத்த அரியர்ஸ் பண்ணணும்னா உடம்பு பணம் கட்டணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் அரியர்ஸ். அந்த தேர்வையே தொடர்ந்து நடத்துகிறோமே தவிர, அதே தான் அதுக்கு பதிலாக நடத்துகிறோமே தவிர, இட் இஸ் நாட் அரியர்ஸ். அது ஒரு அட்டம்ப்டாக கருதப்படாது. அந்த தேர்வு, அதே தேர்வை இப்போ 3 மணி நேரம் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் கல்லூரியிலே தேர்வுகள் நடத்தப்படுகின்றனவோ அதே முறையிலே 3 மணி நேரம் ஆன்லைனில் தேர்வுகள் நடைபெறும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதனால் குறைந்தபட்சம் 3.5 லட்சம் மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள் பயனடைவார்கள் என்பது உறுதி. அதுலேயும் இன்னொன்று நான் சொன்ன பாருங்கள், முதல்ல 1 லட்சம் பேர் பாஸ் போட்டாங்கன்னு. அந்த பாஸ் போட்டவங்களே ரொம்ப பேர் நான் சொல்கிறேன், எங்களுக்கு நான் நல்லா எழுதியிருந்தேன், எனக்கு மார்க்கு குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி தேர்வு நடத்தினால பொறியியல் கல்லூரியெல்லாம் அவங்களுக்கு 60% வாங்கினா உடனே அரசு வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்களுக்கு மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு அவங்களும் சொன்னாங்க. நாங்கள் அதனால் அவங்களுக்கு சேர்த்து என்ன சொன்னோம், அப்படி வெற்றி பெற்றவர்கள், தாங்கள் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, அவர்களும் இந்த தேர்விலே கலந்து கொண்டு எழுதலாம் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லிட்டோம். அவங்களும் ஒன்றாலும் எழுதலாம். அந்த மொத்தமாக அந்த 4 லட்சம் பேர் இந்த தேர்வுகளை எழுத முடியும், எழுதலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 400,000 பேருக்கும் என்னென்ன இன்னொன்று புதுசாக, நம்ம மேலே சொன்ன மாதிரி இவர்கள் தேர்வுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கட்டாமலே அவங்க தேர்வுகளை எழுதலாம். தேர்வு எழுதியதற்கு பிறகு முடிவுகள் அறிவிக்கப்படும். அதை வைத்து அவர்கள் மேல் படிப்புக்கோ மற்ற பணிகளுக்கோ செல்வது இயற்கையாக இருக்கிறது. இது வந்து ஒன்லி அரியர்ஸ். கிட்டத்தட்ட ரெகுலர் எக்ஸாம்ங்கிறது, இந்த அரியர்ஸ் முடிஞ்ச உடனே அதையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அண்ணா பல்கலைக்கழகத்தும் நம்முடைய உயர்கல்வி செயலர் மூலமாக அதுவும் நடைபெறும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை இன்று தளபதி அவர்கள் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற மாணவர்கள் தேர்வு எழுதணும்னாலும் எழுதலாம். அதான் நான் சொன்னேன், தேர்வு எழுதணும்னாலும் எழுதலாம், வேண்டாம்னாலும் விட்டுடலாம். எழுதுறதால அதிக மார்க் வரும் அப்படின்னு நினச்சி எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் எழுதி பார்க்கலாம். எதில் அந்த 2 தேர்வுலையும் எதில் அதிகமாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண் தான் அவருக்கு வழங்கப்படும். அது அடுத்து வரேன். இது முதல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறியியல் மாணவர்களை பிடிச்சிங்க. இப்போ இதில் இருக்கணும்னு கிளாரிட்டி இருக்கா? ஆக இவர்களுக்கு இந்த ஆன்லைன் தேர்வு நடத்தப்படும். அந்த ஆன்லைன் தேர்வில் பணம் கட்டாமல் எல்லா மாணவர்களும், பொறியியல் மாணவர்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 420,000 பேர் எழுதலாம்.